ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ரசகுல்லா பண்ணுறதுக்கு தேவையான பாலை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்காத நல்ல திக்கான பால். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பேக்கெட் பால் வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாலில் ஆட விழாமல் இருக்கிறதுக்காகவும் பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு கரண்டி இல்லைனா இந்த மாதிரி ஒரு விஸ்க் மூலமாக பாலை கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. பால் பொங்கினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பாலை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இதை ஆறுறதுக்குள்ளே இந்த பாலை திரிக்கிறதுக்கு தேவையான லெமன் ஜூஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 லெமனை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமன் ஜூஸை அப்படியே வந்து நம்ம பாலில் சேர்த்து கலக்கக்கூடாது. இதோட 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பாலில் ஊற்றிட்டு பாலை வந்து திரிச்சு எடுத்துக்கணும். இப்போ கலந்து வச்ச இந்த லெமன் ஜூஸை மொத்தமாக அப்படியே ஒரே நேரமாக பாலில் ஊற்றி கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் ஊற்றிட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூனாக ஊற்றிட்டு மெதுவாக கலந்தீங்க அப்படின்னா பால் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி லெமன் ஜூஸில் தண்ணி சேர்க்காமல் அப்படியே வந்து லெமன் ஜூஸை பாலில் ஊற்றி நீங்கள் கலக்கும்போது உங்களுக்கு வந்து ரசகுல்லா சாஃப்டாக வராது, ஹார்டாக வரும். அதனால் கண்டிப்பாக லெமன் ஜூஸில் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம கலந்து வச்ச மொத்த லெமன் ஜூஸையும் பாலில் ஊற்றிட்டு திரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பாலில் இருந்து பன்னீர் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பன்னீரை வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு 2 தடவை அதை வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் ஊற்றி கழுவுறப்ப பன்னீரில் இருக்கிற சூடு குறைஞ்சி அதோட குக்கிங் ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்த லெமன் ஜூஸோட புளிப்புத்தன்மை வந்து பன்னீரில் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி கழுவுறப்ப அந்த தண்ணியோட அந்த புளிப்பு வந்துடும். அதுக்காக தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றி 1-2 தடவை கழுவிக்கணும். இந்த மாதிரி 1 சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரசகுல்லாக்கு தேவையான பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கையால் தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதோட வந்து நம்ம 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம். கையோட இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி இந்த பன்னீரை வந்து பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் இதை நல்லா சாஃப்டாக பிசைறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரசகுல்லாவும் நல்லா சாஃப்டாக வரும். 8-10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பன்னீரை வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு ரசகுல்லா என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பன்னீரை வந்து நீங்கள் உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் ரசகுல்லா தான் பண்ண போகிறேன். இப்போ நான் உருட்டி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் 12 பால்ஸ் வருது. இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் தான் ரசகுல்லா பண்ண போகிறோம். நம்ம எடுத்துருக்கிற 1 லிட்டர் பாலுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் சர்க்கரைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீரை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் உருண்டைகளை ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம். இப்போ இதோட வந்து உங்களுக்கு வாசனைக்காக வேணும்னா நீங்கள் வந்து 1-2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் மட்டும் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் வந்து 1 விசில் வந்துருச்சு. 1 விசில் வந்ததும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு 8-10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இடையில விசில் வந்தால் கூட பரவாயில்ல. 10 நிமிஷம் கழித்து ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள்.
இப்போ நம்மளோட ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம போட்ட சைஸ்லேருந்து நல்லா பெருசாகி வந்திருக்கு. இதை வந்து இப்படியே நீங்கள் சூட்டோட பரிமாறக்கூடாது. இதை வந்து ஒரு 3-4 மணி நேரம் இந்த சுகர் சிரப்பில் அப்படியே கொஞ்சம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பரிமாறுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக நம்மளோட சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.